அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையே நீங்கள் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம சேனலில் கொடுக்குற ஒவ்வொரு பயனுள்ள வீடியோக்களும் உங்களால் பார்க்க முடியும். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ஒரு வாரம் தளர்வுகள் இன்றி முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. இதில் யார் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுத்துருக்காங்க, இதில் யார் யாருக்கெல்லாம் அனுமதி கொடுக்கல, இதை பற்றின முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா பரவல் வந்து அதிகரித்து வந்துட்டே இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 36,000 மேலே கவுண்ட் வந்துட்டு இருக்கு. இதனால பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மே 24 முதல் ஒரு வாரம் தளர்வுகளின்றி முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதை பற்றின முழுமையான விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அத்தியாவசிய பணிகளான மருந்தகங்கள், நாட்டு மருந்து கடைகள், கால்நடை மருந்தகங்கள் இயக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பால் விநியோகம், குடிநீர், தினசரி பத்திரிகை விநியோகம், அதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காய்கறி கடைகள், மளிகை கடைகள், இறைச்சி கடைகள் வந்து மூட சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் காய்கறிகள் மற்றும் பழங்கள் வந்து நடமாடும் வாகனங்கள் மூலம் விற்பனை செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து உணவகங்கள் காலை 6 மணி முதல் 10 மணி வரையிலும், மதியம் 12 மணி முதல் 3 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் 9 மணி வரையிலும் பார்சலுக்கு மட்டும் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்த நேரங்களில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ உணவு விநியோகம் செய்ய அனுமதி கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் பங்குகள், டீசல் பங்குகள், ஏடிஎம் மையங்கள் வந்து இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. செய்தி ஊடக நிறுவனங்கள் வழக்கம் போல் இயங்க அனுமதி கொடுத்துருக்காங்க. வேளாண் விளைபொருட்கள், இடு பொருட்களை கொண்டு செல்ல அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மின்னணு இ சேவை, அதாவது இ காமர்ஸ் கம்பெனி இயங்குறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. காலையில் 8 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் இயங்கலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனியார் நிறுவனங்கள், வங்கிகள், காப்பீட்டு நிறுவனங்கள், ஐடியில் பணிபுரிவோர் வீட்டிலிருந்து பணிபுரிய வேண்டும் என சொல்லியிருக்காங்க. சரக்கு வாகனங்கள் செல்லவும், அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லவும் அனுமதி கொடுத்துருக்காங்க. அத்தியாவசிய பொருட்கள், மருத்துவ உபகரணங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் செயல்பட அனுமதி கொடுத்துருக்காங்க. மால்களை திறக்க அனுமதி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இ பதிவு முறையில் சில கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவு கண்டிப்பாக தேவைன்னு சொல்லியிருக்காங்க. மருத்துவ காரணங்கள், இறப்புகளுக்காக மட்டும் மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்ல இ பதிவுடன் அனுமதி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மருத்துவ காரணத்திற்காக மாவட்டத்திற்குள் பயணிக்க இ பதிவு தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஒரு சில சிறப்பு அனுமதிகள்லாம் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் நலன் கருதி இன்று மே 22 இரவு 9 மணி வரை, நாளை மே 23 காலை 6 மணி முதல் இரவு 9 மணி வரை அனைத்து கடைகளும் திறக்க அனுமதி கொடுத்துருக்காங்க. டாஸ்மாக் கடைகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. வெளியூர் செல்ல இன்றும் நாளையும் அரசு மற்றும் தனியார் பேருந்துகள் இயங்கும் சொல்லியிருக்காங்க. இந்த முழு ஊரடங்கை நம்ம சீரியஸாக எடுத்து ஃபாலோ பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்மளால் இந்த கொரோனா பரவலை வந்து குறைக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இது நமக்காக தான் தமிழக அரசு இந்த முழு ஊரடங்கை போட்டிருக்காங்க. மேலும் நம்ம சீரியஸ் இல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தான் வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதனால கண்டிப்பாக இந்த முழு ஊரடங்கை எல்லாரும் சீரியஸாக எடுத்து ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.